ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலகா. ரொம்ப நாள் நாங்கள் வீடியோ போடவே இல்லை, போட முடியல. இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எங்கள் தோட்டத்தை தான் சுற்றி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதில் மீதியான செங்கல் ஜல்லிலாம் இருக்குது, அது அப்படி அப்படியே இருக்குது. அது இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை. இந்த எலுமிச்சை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எலுமிச்சை அந்த சைடு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருந்த எலுமிச்சை பழத்துலேருந்து அந்த கொட்டை எடுத்து நாங்களே பதியம் போட்டு எடுத்து நட்டு வச்சது. நல்லா வருது, சூப்பராக வருது. இது வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா கொடி மாதிரி வரும், நல்லா ஒரு படர்ந்து வரும் கொடி மாதிரி. இது ஒரு மாதுளை. மாதுளைக்கு எங்கள் வீட்டில் பஞ்சம் இல்லை, நிறைய மாதுளை செடிகள் இருக்குது. அதே மாதிரி பாகற்காய் செடியும் நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க்குற இடம் ஃபுல்லாக பாகற்காயாக வருது நிறையா. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பிச்சிப்பூ, ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் சென்னையில் இருந்தோம். அப்போது சென்னையிலேருந்து அங்கேருந்து கஷ்டப்பட்டு இல்லை, இது கொண்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு கொண்டு வந்தது. இப்போ இங்கே வச்சு நல்லா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன பந்தல் மாதிரி அமைக்கணும். இனிமே தான் நல்லா படர்ந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் எலுமிச்சை. இதுவும் இந்த ரெண்டு எலுமிச்சையும் தான் நாங்கள் வந்து வீட்டில் பண்ணி வீட்டில் போட்டு எடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாகற்காய். இதுக்கு ஒரு நல்ல கயர் கட்டி அப்படி இந்த கயர்லேயே படரட்டும் அப்படிங்கிறதுக்காக கயரில் கட்டி விட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பாகற்காயாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. டெய்லி எப்படியும் ஒரு ரெண்டு பாகற்காயாவது இருக்கிறோம், உடைச்சிரும். உள்ள ஒரு பாகற்காய் இருக்கு. ப்ளஸ் இது ஒரு குட்டி. இது வந்து துளசி. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு. சும்மா வருதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இந்த கேரட் விதை நான் போட்டு விட்டேன். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. கேரட்டும் லைட்டாக பிடிச்சிருக்கு இப்போதான். இங்கேயும் வந்து ஒரு பாகற்காய் வந்துட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரோஸ். இதோட கலர் வந்து பிங்க் கலர். இது நாங்கள் இன்னைக்கு தான் வச்சுருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் ஃபுல்லாத்தையும் வந்து இதை இதில் வந்து நாங்கள் மிளகாயும் தக்காளியும் போட்டிருந்தோம். ப்ளஸ் கத்திரிக்காயும் ஒரு சில இடத்துல போட்டிருந்தோம். அதெல்லாமே சீசன் முடிஞ்சிருச்சு, ஊஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டோம். நேற்று தான் இதை எடுத்தோம். அதை எடுத்துட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ரோஸ் வச்சுருக்கோம். ப்ளஸ் நாங்கள் வந்து இதில் வந்து வெங்காயமும் போட்டிருந்தோம். இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வெங்காயம் கிட்ட நாங்கள் எடுத்தோம். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக இது வந்து இந்த ஒரு சில இடத்துல இந்த வெங்காயங்கள்லாம் வருது. அது வந்து தப்பி அதுவாக வந்த வெங்காயம், நாங்கள் பிடுங்காமல் விட்டதுலேருந்து வந்த வெங்காயம். இது பார்த்தீங்க அப்படின்னா கனகாய் மரம். இது ஒரு கொய்யா மரம். இது இது வச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் கிட்டே இருக்கும், 4 மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 2 பிஞ்சு வந்தது, அதை வந்து ஃபஸ்ட் பறித்து போட்டுருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பறித்து போட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து 2 காய் வட்டிருக்கு. இதுவும் ப்ளஸ் இதுவும் கொய்யா மரம். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு கொய்யா, சிகப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கொய்யா. இதில் நிறைய அந்த மொட்டு இருக்குது, காயும் இதில் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பூ வந்து கருத்து, அது கீழே வந்து காய் இருக்கு பாருங்களேன். காய் வருது, சின்னதுலேயே வந்துட்டு இருக்கு. இது வந்து 6 மாசத்துல காய்க்கிறது தான். இதுவும் ரோஸு. இதுவும் இன்னைக்கு தான் வச்சோம்.
இது பாத்தீங்க அப்படினா பன்னீர் ரோஸ் அப்புறம் இது பாத்தீங்க அப்படினா மல்லிகை பூ இது ஒரு குச்சி தான் நட்டு வச்சாங்க அது அழகா வருது அப்படியே பார்த்தனா அகத்தி அகத்தி கொஞ்சம் ரெண்டு மூணு நிறைய மரம் இருக்கு அகத்தி மரம் அது கீழ வந்து அகத்திய ஒட்டனப்ளே அந்த மரத்துல பரடறட்டுங்கிறதுக்காக நாங்க வந்து இந்த வெத்தலை வள்ளி கிழங்கு வச்சோம் அது ஏதோ समथिंग கட் ஆயிடுச்சு ஏதோ அணிலோ ஏதோ கடிச்சிச்சானேன்னு தெரியல கட் ஆயிடுச்சு இதெல்லாம் மொளகா இது இன்னும் பாதி எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒன் ரெண்டு இருக்குது அதை எடுக்கணும் இதுவும் ஒரு ரோஸ் தான் இது ரெட் கலர் இதுவும் நாங்க இன்னைக்கு தான் வச்சோம் அப்புறம் பாத்தீங்க அப்படினா இது சீதா கண்டு பாத்தீங்க அப்படினா நிறைய இருக்கு நாங்க சீதா சாப்பிட்டுட்டு கொட்டை போட்டது தான் வருமோ வராதன்னு தெரியல ஆனா நிறைய வந்துடுச்சு இதுல நேத்து நான் வந்து இந்த தக்காளியும் மிளகாயும் எடுக்கும்போது தான் தெரிஞ்சு இதுக்குள்ள சீதா கண்டு இருக்குங்கறத இது மாதிரி நாங்க எடுத்து ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்கோம் ஆனா இன்னும் ரெண்டு மூணு கண்டு இருக்குது அதை எடுத்து எங்க வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வெங்காயம்லாம் பாத்தீங்கன்னா நாங்க அறுவடை பண்ணிட்டு தப்பி விட்ட வெங்காயத்துல இருந்து இப்ப நிறைய வந்திருக்குது ஆனா அது போக நாங்க வெங்காயமும் கொஞ்சம் போட்டிருக்கோம் காட்டுறேன் அதே உங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி டெய்லி ஒரு மூணு பூ நாலு பூ பூத்துரும் இத பாத்தீங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து டெய்லி இதை நல்லா சாப்பிடுவா இதோட முனையை மட்டும் வந்து கடிச்சிட்டு மீதி எல்லாம் கொடுத்துருவா டெய்லி எல்லா பூலையும் அந்த முனையை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுத்துருவா டெய்லி சாப்பிடுவா இது மாதுளை இதுவும் நாங்க சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் இது நாங்க கண்டா எதுவும் வாங்கி வைக்கல அதுவா வந்ததுதான் இது எப்படி ஒரு ஏழு எட்டு மாசம் ஆச்சு இது வச்சு அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி இது வந்து பச்சிலை இது பாத்தீங்க அப்படின்னா ஆட்டு உரம் அந்த இந்த பக்கத்துல வந்து ஆடு வச்சிருக்காங்க நிறைய ஆடு வச்சிருக்காங்க அவங்க வந்து டெய்லி எங்களுக்கு ஆட்டு வரத்து இந்த சைட்ல இருந்து இப்படி போட்டுருவாங்க அதை இருந்து நாங்க எடுத்து எல்லா செடிகளுக்கும் போட்டுப்போம் இதுக்கு உரம்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டு உரம் மட்டும்தான் வேற எதுவும் நாங்க உரம் கெமிக்கல் எதுவும் போடுறது கிடையாது போடவும் விடவும் மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் இப்பதான் கத்திரிக்காய் சீசன் சோ அதனால கத்திரிக்காய் இப்பதான் நிறைய வச்சிருக்கு நாங்க இது வந்து தக்காளி மிளகாயோட போட்டது ஆனா அப்பா விட இப்பதான் காய் நல்லா வைக்குது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அகத்தி அப்புறம் வாழை மரங்கள் வாழை மரம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு இது எங்க தோட்டம் பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பும் கரும்பு தோப்பு மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு மரத்துல வந்து வாழை தார் போட்டிருக்கு இன்னொரு மரத்துல மேல மொட்டு இருக்கு அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மரத்துல தான் வந்து மொட்டு இருக்கு அது கரெக்டா காட்ட முடியுமான்னு தெரியல தெரியுதா உங்களுக்கு மொட்டு இருக்குது இப்ப தெரியும் நினைக்கிறேன் இது மேல மொட்டு இருக்குது இந்த மரம் இந்த வாழை மரத்துல தான் வந்து தார் போட்டிருக்கு பாருங்க ஆக்சுவலா இது எங்களுக்கு என்ன வாழைங்கிறது தெரியல ஆனா அந்த அது பக்கத்துல இருக்கிறது வந்து ரஸ்தாலி அதுல இன்னும் வரல தார் எதுவும் போடல அது குட்டி மரமா தான் இருக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா இது என்ன மரம் இது என்ன வாழைன்னு தெரியல இது வந்ததுக்கு நல்லா பெருசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் பூ எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் காய் பெருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கோம் இந்த வாழைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை இருக்கு அதுவும் அதுவா வந்த எலுமிச்சை நாங்கள் எதுவுமே பண்ணல அது எப்படி வருதுன்னு தெரில எங்கள் தோட்டத்தில் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்